இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். வணக்கம், வெல்கம் டு வணக்கம் நெய்வேலி. இன்றைக்கி நாம் பாரம்பரிய அரிசி வகைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாரம்பரிய நெல் வகைகளுக்கு உரம் பூச்சி மருந்து எதுவுமே தேவை இருக்காது. நெல்லை விதைச்சா போதும், தானாகவே பயிர் வளர்ந்துடும். தண்ணி கூட இந்த நெல் வகைகளுக்கு வந்து ரொம்ப குறைவாக தான் தேவைப்படும். இயல்பாகவே இந்த அரிசி இந்த நெல் வகைகள் பார்த்திங்கனாக்கா நோய் எதிர்ப்பு சக்தியோடு வளரும். அதனால் அந்த அரிசியை நாம் சாப்பிடும்போது நமக்கும் இயல்பாகவே நோய் எதிர்ப்பு சக்தி கிடைச்சிடும். தமிழ்நாட்டில் பார்த்திங்கனாக்கா 400 வகையான நெல் இருந்துச்சு. ஆனால் இப்போ நமக்கு வந்து சுமார் 200 வகையான நெல் வகைகள் கிடைச்சிருக்கு. சாதாரணமாக நமக்கு வந்து பொன்னி அரிசி, இட்லி அரிசி, பாஸ்மதி, சீரக சம்பா இதுதான் தெரியும். இது இல்லாமல் நம்மக்கிட்ட நிறைய பழமையான அரிசி வகைகள், நெல் வகைகள்லாம் இருக்குது. அதை பற்றின வீடியோ தான் இது. நாம் இன்றைக்கி ஒரு 10 அரிசி வகைகளை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கவுனி அரிசி. இந்த மாதிரி கருப்பு கலராக இந்த அரிசி இருக்கும். இந்த அரிசியை வந்து அரசர்களின் அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த அரிசியை வந்து அரசர்கள்லாம் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்டு வந்தாங்களாம். ரொம்ப ரொம்ப சத்து மிக்க அரிசி இது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா புதுக்கோட்டையில் இந்த அரிசி அதிகமாக விளைவிக்கிறாங்க. இந்த கவுனி அரிசி பார்த்தீங்கன்னாக்கா கலர் வந்து கருப்பாக தான் இருக்கும். ஆனால் சமைச்ச பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பர்பிள் கலராக மாறிடும். இந்த அரிசியில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தான் இந்த பர்பிள் கலர் வர்றதுக்கு காரணமாக இருக்குது. ப்ளூபெரிஸில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கும். அந்த அளவு வந்து நம்முடைய இந்த கவுனி அரிசிலேயும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இந்த அரிசியை வந்து குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குறப்ப எலும்பு வளர்ச்சியும் வந்து மேம்படும். கர்ப்பிணிகளுக்கு தேவையான சுண்ணாம்பு சத்தும் இந்த அரிசியில் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா ரிச் இன் ஃபைபர், பைட்டோனியூட்ரியன்ஸ், அயன், விட்டமின்ஸ் இதெல்லாம் நம்ம கவுனி அரிசியில் நிறைய இருக்குது. இந்த அரிசியில் இருக்கக்கூடிய அந்தோசியனின் அப்படின்ற பொருள் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு கட்டிகளை எல்லாம் அகற்றுறதோட கேன்சர் வராமல் தவிர்க்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்த கவுனி அரிசி சுகர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இன்சுலின் சுரக்க வைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கவுனி அரிசிக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா ஹை பிளட் ப்ரெஷர், லிவர், கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களும் இந்த கவுனி அரிசியை யூஸ் பண்ணால் இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வரலாம். இந்த கவுனி அரிசியை நம்ம எப்படி சமைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக செய்கிற இட்லி, தோசை, புட்டு, பணியாரம், பாயசம், பொங்கல் எல்லாமே இந்த கவுனி அரிசியில் நம்ம செய்ய முடியும். இந்த கவுனி அரிசிக்கு பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் ஒட்டும் தன்மை, பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இனிப்பு தன்மையும் இந்த அரிசிக்கு இருக்கிறதுனால ஸ்வீட்ஸ்லாம் செய்யும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கவுனி அரிசியை நாம் வந்து மாதத்தில் ஒரு 2-3 தடவை நாச்சும் யூஸ் பண்ணாக்க நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம அடுத்த அரிசி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிவப்பு அரிசி. இது தீட்டப்படாத அரிசி. இந்த அரிசியை நம்ம உணவாக சாப்பிட்றப்ப இதய நோய் வராமல் பார்த்துக்கலாம். ஆஸ்துமாவோட தீவிரத்தை குறைக்கும் இந்த அரிசி. மூட்டு வலி வீக்கத்தை வந்து குறைக்கிறதுக்கும் சிவப்பரிசி உதவும். அப்புறம் சிவப்பரிசியிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ரைஸ் பிரான் ஆயில் தயாரிப்பாங்க. இந்த ஆயில் வந்து எல்டிஎல் அப்படின்ற கெட்ட கொழுப்பை வந்து குறைக்கிறதுக்கு உதவுது. கருவில் இருக்கக்கூடிய குழந்தை ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு சிவப்பரிசி உதவியாக இருக்கும். அதனால் கருவுற்ற தாய்மார்கள் இதை வந்து அவசியம் சாப்பிடணும். அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி இந்த அரிசி தருது. அது மட்டும் இல்லாமல் மாதவிடாய் முடிஞ்ச நிலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்திங்கனாக்கா நிறைய ஹார்மோன் பிரச்சனையெல்லாம் வரும். அதிக கொழுப்பு, ஹை பிளட் ப்ரெஷர், இதய நோய் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். இந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிவப்பரிசியும் அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கும் போது இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம். அப்புறம் கேன்சர் வராமல் தடுக்கிற சக்தி வந்து நம்முடைய சிவப்பரிசிக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைபர் கண்டென்ட் இந்த அரிசியில் ரொம்ப ஜாஸ்தி. அப்புறம் வெயிட் மேனேஜ்மெண்ட், ஹெல்த் போன்ஸ், ஹெல்த்தி போன்ஸ், இரத்த சோகை இதெல்லாம் வந்து இந்த அரிசி சாப்பிட்றப்ப வராமல் தடுத்துக்கலாம். 100 கிராம் சிவப்பரிசியில் பார்த்தீங்கன்னாக்கா 21% அயன் இருக்குது. அதனால் இரத்த சோகை இருக்கிறவங்க கட்டாயம் இந்த அரிசியை எடுத்துக்கலாம். இந்த அரிசியில் நாம் இட்லி, தோசை, பொங்கல், கஞ்சி இது மாதிரியான சமையல்லாம் செய்யலாம். அடுத்து நாம் பார்க்க போகிற அரிசி மூங்கில் அரிசி. மூங்கில் மரம் பார்த்தீங்கன்னாக்கா அதிக அளவு ஆக்சிஜனை வெளியிடக்கூடிய ஒரு மரம் அப்படின்னு சொல்லலாம். 60 வயதுடைய மூங்கில் மரம் வந்து பூத்து அதிலிருந்து வரக்கூடிய அரிசி தான் இந்த மூங்கில் அரிசி.
இந்த மரம் வந்து இந்த மூங்கில் அரிசி வந்த பிறகு இறந்து போயிடும். இந்த அரிசி உடலுக்கு வந்து வளத்தையும் வீரியத்தையும் கொடுக்கும். பழங்காலத்தில் அரசர்கள் வீரர்கள்லாம் இந்த மூங்கில் அரிசியை உணவாக சாப்பிட்ருக்காங்க. இந்த அரிசியில் பார்த்தீங்கன்னாக்கா மெக்னீஷியம், காப்பர், சிங்க், தயாமின் போன்ற அத்தியாவசியமான நிறைய சத்துக்கள் வந்து இதில் இருக்குது. இந்த மூங்கில் அரிசியில் ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. மூட்டு வலி, முழங்கால் வலி, பேக் பெயின் இருக்கிறவங்க இந்த மூங்கில் அரிசி எடுத்துக்கும் போது இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஊழச்சதையை குறைச்சி உடல் வந்து ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கு இந்த மூங்கில் அரிசி உதவியாக இருக்கும். கொலஸ்ட்ரால், சுகர் இருக்கிறவங்களும் இந்த அரிசியை கட்டாயம் யூஸ் பண்ணலாம். ஃபெர்டிலிட்டி என்ஹான்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த அரிசியில் ஜாஸ்தி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மூங்கில் அரிசியில் நம்ம சாதாரணமாக அதிரசம், இட்லி, தோசை, கஞ்சி இதை மாதிரி ஐட்டங்கள்லாம் செஞ்சு சாப்பிட முடியும். மூங்கில் அரிசி வந்து கொஞ்சம் சூடு ஜாஸ்திப்படுத்தும். அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் இதை யூஸ் பண்ணுறப்ப பார்த்து யூஸ் பண்ணணும். அடுத்து நாம் பார்க்க போகிற அரிசி குள்ளக்கார் அரிசி. இந்த குள்ளக்கார் அரிசி பார்த்தீங்கன்னாக்கா வருஷம் முழுதும் இதை வந்து பயிரிட்டு விளைய வைக்கலாம். ஆண்டு முழுதும் விளையக்கூடிய ஒரு நெல் வகை தான் இந்த குள்ளக்கார். இந்த அரிசியில் பார்த்தீங்கன்னாக்கா சிங்க், அயன் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. கெட்டு கொழுப்பை கரைக்கக்கூடிய ஆற்றல் இந்த குள்ளக்கார அரிசிக்கு இருக்குது. உடல் எடையை வந்து குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் இந்த அரிசியை எடுத்துக்கலாம். ஏன்னாக்கா இந்த அரிசியில் செஞ்ச சாப்பாட்டை சாப்பிட்ட பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஜீரணமாக்குறது அப்படின்றது ரொம்ப மெதுவாக தான் நடக்கும். அதனால் பார்த்தீங்கன்னாக்கா பசி எடுக்காது, ஆனால் வந்து நல்ல எனர்ஜி உடம்புக்கு கிடைக்கும். அதனால் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த குள்ளக்கார அரிசியை கட்டாயம் எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பிளட் ப்ரெஷர், ஸ்கின் டிசீஸ், ப்ரீ மெச்சூர் ஏஜிங் இதுக்கெல்லாம் வந்து இந்த குள்ளக்கார அரிசி நல்ல ஒரு பலனை தரும். இந்த இட்லி, இந்த அரிசியில் நாம் வந்து இட்லி, தோசை, கஞ்சி, பணியாரம் இதெல்லாம் செய்யலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற அரிசி காட்டியானம். இந்த காட்டியானம் பார்த்தீங்கன்னாக்கா 6 மாத கால பயிர், 7 அடி வரைக்கும் உயரமாக வளரக்கூடியது. யானை வந்து இந்த பயிருக்கு நடுவில் நின்னா கூட வெளியே தெரியாதான் அந்தளவு ரொம்ப உயரமாக இந்த பயிர் வளரும். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இந்த காட்டியானம் அரிசியை வந்து சமைச்சு கொடுக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சர்க்கரை நோய் இருக்கிறவங்களும் இந்த காட்டியானம் அரிசியை சாப்பிட்றப்ப நல்ல பலன் தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காட்டியானத்தில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அப்புறம் இந்த காட்டியானம் அரிசியை வந்து நம்ம இட்லி, தோசை, அடை இது மாதிரி எளிமையாக சமைச்சு சாப்பிட முடியும். நீங்களும் இந்த அரிசி வகைகளை பயன்படுத்தி பலன் பெறுங்க. தேங்க்யூ.